சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சாய்நாத்த ஸ்தவனமஞ்சரி தினோ ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஸ்லோகங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து படித்தாச்சு அர்த்தம் தெரிஞ்சாச்சு இப்போ முழுக்க முழுக்க நம்ம கூடிய சீக்கிரம் இது முடிச்சதுக்கப்புறம் முழுவ ஸ்தவனமஞ்சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த நாள் வந்து அப்படியே நெருங்கிண்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு எபிசோட் கடந்து போக போக நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுறது உண்மையாவே இது பாபா வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய கொடுப்பினை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதான்னு சொல்ல முடியும் அந்த காலத்துல நம்ம எல்லாரும் பாபா கூட ஏதோ ஒரு பக்தனாக கண்டிப்பாக இருந்திருப்போம் ஒருத்தர் ஷியாமாவாக ஒருத்தர் தாசகனுவாக ஒருத்தர் காக்கா சாஹிப் தீட்சித்தாக நானா சாஹிப் சாந்தோர்கராக ஆனந்தராவாக மல்சாபத்தியாக ராதாபாய் ஆக அதே மாதிரி ராதாபாய் கிட்ட தான் சபூரி என்ன அப்படின்றத சொன்னார் அதே மாதிரி ராதா கிருஷ்ணமாயாக பாய்ஜா பாயாக லக்ஷ்மி பாயாக சொல்லின்றே போகலாம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் கனெக்டடா இருந்திருப்போம் அதனால தான் இன்னைக்கு இந்த பாபா அப்படின்றத அந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்வரூபம் பாபாவை நடுவுல உட்காத்தி வச்சு நம்ம எல்லாரும் சுத்தி வர காரணம் அந்த காலத்துல நம்ம எல்லாரும் அந்த பிரினானு பந்தம் இருந்ததுனால தான் அந்த வரிசையில் இந்த ஸ்தவன ரொம்ப அழகா போயின்னு இருக்கு இன்னைக்கு எபிசோட்ல நம்ம நூற்றி பத்தொம்போதாவது ஸ்லோகமும் நூற்றி இருபதாவது ஸ்லோகமும் பார்க்க போறோம் இந்த நூற்றி பத்தொம்போதாவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தீப மாயாமோ மீசாச்சா தேனே வைராகிய பிரபேச்சா ஓவோ குருவரா லாபமசி தீப மாயா மோஹாச்சா குருவரா இதுல ப்ரன்சியன் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது வரியோடைய முதல் வார்த்தை பாஜிதோ அந்த லா அப்படின்றத நீங்க நாக்கம் அடக்கின்ற சொல்லணும் பாஜிதோ மீ அதே மாதிரி மூன்றாவது வரியில கடைசி வார்த்தை தேனே வைராகிய பிரபேசா அப்படின்னு அந்த பாவ நீங்கள் அதே மாதிரிதான் கடைசி கடைசி வரியிலையும் மூன்றாவது வார்த்தை லாப லாப அப்படின்னு அந்த பாவ நீங்கள் சொல்லணும் இப்போ ப்ரனன்சியேஷன் எப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் இதோட அர்த்தம் என்னன்னா முதல் வரியில சொல்லியிருக்கா தீப மாயா மோகாச்சா அதாவது இதுல வந்து மூன்று வார்த்தைகள் இருக்கு தீபம் மாயை மோகம் அப்படின்றதுதான் தீப மாயா மோகாச்சா என்னன்னா தீப மாயா அதோட அர்த்தம் சொல்லிட்ட தீபம் நம்ம தீபம் மாயை அதாவது இந்த மாயை அகங்காரம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இன்னர் எனிமீஸ் அது இது தீப மாயா மோகம் அப்போ மாயையும் மோகமும் என்ன சொல்ல வரா அடுத்த வரியில புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சுப்பேன் பாஜலித்தோம் மீஹா சாச்சா அப்படின்னு சொல்றார் என்ன சொல்றார் இந்த மாயையும் மோகத்தையும் நான் உங்களுக்கு தீபமாக உங்களை சுத்தி இப்படி காமிக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்றாரு முதல் வரியில மூணுத்தையும் லிங்க் பண்ணிட்டார் அடுத்த வரியில சாச்சா நான் ரொம்ப சாச்சான உண்மையாக அந்த உண்மையா உங்களுக்கு வந்து அந்த மாயையும் மோகத்தையும் உங்களுக்கு தீபமாக உங்களை அப்படியே சுத்தி நான் காமிக்கிறேன் அடுத்த வரியில சொல்றார் தேனே பிரபேச்சா அப்படின்னு சொல்றார் அதுல இருந்து நீங்கள் எனக்கு வைராகியம் அப்படிங்கறத ஹோவோ லாபமசி அப்படின்னு சொல்றார் ஓ குருவரா இந்த வைராகியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு கொடுங்கள் அப்படின்றார் என்னன்னா ரொம்ப அழகா சொல்றார் மாயையும் மோகத்தையும் அப்படியே உங்க முன்னாடி நான் சுத்தும் போது அந்த வைராகியம் அப்படின்றது அந்த விஷயத்தை நீங்க எனக்கு கொடுங்க அந்த மாயை மோகத்தை நம்ம தீபமாக அப்படி சுத்தினா என்னாகும் தீபம் அப்படியே அணைஞ்சு போயிடும் போனதுக்கு அப்புறம் வைராகியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு கொடுங்கள் அதாவது என்ன இந்த தீபம் தீபம்ன்றது மாயை மோகம் அதை சுத்தும் போது ஒளி வைராகியம்ன்ற அந்த ஒளியை எனக்கு வாழ்க்கையில கொடுங்கள் அப்படின்னு சொல்றார்

நிஷ்டேஞ்சே அப்படின்னு சொல்லணும் அப்போ சிம்ஹாசன அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அடுத்தது கடைசி வரியில பக்தி சொல்லணும் இப்போ ப்ரனன்சியேஷன் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா முதல் வரியில சொல்றார் நிஷ்டேஞ்சே சிம்ஹாசன அப்படின்னு சொல்றார் சுத்த அப்படின்னா சுத்தமான நிஷ்டா நிஷ்டா அப்படின்னா ஃபெய்த்து அதாவது நிறைய இடத்துல இந்த ஸ்ரத்தா சபுரி அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா இந்த நம்பிக்கை பொறுமை அதுதான் இந்த இடத்துல நிஷ்டா அப்படின்னு சொல்றதும் அதுதான் நிஷ்டா அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை இவர் என்ன சொல்றார் சுத்த நிஷ்டேஞ்சே சிம்ஹாசன அப்படின்னு சொல்றார் அதாவது சுத்தமான நம்பிக்கை தூய்மையான நம்பிக்கை நிஷ்டா அப்படின்னா நம்பிக்கை அப்படின்றதுன்னா உங்களுக்கு சொன்னேன் இவர் என்ன சொல்றார் சுத்த நிஷ்டேஞ்சே சிம்ஹாசன அப்படின்னா உங்களுக்கு சிம்மாசனமாக சிம்மாசனம் என்ன பாபா அமருவதற்காக பாபா உட்காருவார் இல்லையா சிம்மாசனம் அப்போ அவர் சொல்றார் தாசகரு மகராஜ் ரொம்ப அழகா சுத்த நிஷ்டேஞ்சே சுத்த உண்மையான இந்த நம்பிக்கையோட அந்த சிம்மாசனத்தை தேத்தோம் பசாவையா காரணம் தேத்தோன கொடுக்கறது காரணம் அப்படின்னு நான் உங்களுக்கு அதை தரேன் பாபா என்னது பாபா நீங்கள் அமருவதற்காக தூய்மையான உண்மையான நம்பிக்கையான சிம்மாசனத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் எவ்வளவு அழகான வார்த்தைகள் அடுத்த வரியில சொல்றார் தியாச்சே கருணியா கிரகண அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா தியாச்சே அப்படின்னா நீங்கள் அதை வாங்கின்றதுக்கு அப்புறம் பக்தி நைவேத்திய ஸ்விகாரா அப்படின்னு சொல்றார் என்ன அப்படின்னா பக்தி நெய்வேத்திய பக்தியான அந்த நைவேத்தியத்தை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ பாபா நீங்க உட்காருவதற்கு என்ன உண்மையான நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் நம்பிக்கையில் உட்கார்ந்து அந்த நெய்வேத்தியம் என்ற அந்த பக்தியையும் நான் சமர்ப்பிக்கிறேன் எதற்காக பாபா இதெல்லாம் எனக்கு அந்த நம்பிக்கையோட அந்த வாழ்க்கையை கொடுத்து நான் பக்தியோட அதுதான் பாபா சொன்ன விஷயம் ஸ்ரத்தா சபூரி அத நேரா ஸ்ரத்தா சபூரின்னு எழுதாம ஒரு சிம்ஹாசனமும் இந்த நெய்வேத்தியனும் நெய்வேத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஸ்ரீதாசகனு மகராஜ் அதனால இந்த ஸ்லோகம் நம்ம சொல்லும் போதே நம்ம எல்லோரும் சேர்ந்ததை வேண்டிக்கலாம் என்னன்னா ஆத்மார்த்தமான நம்பிக்கையோட அந்த சிம்ஹாசனத்தை நம்ம பாபாக்கு அளிக்கும் போது அவர் தாசகுனு மகராஜ் கேக்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பக்தி என்ற விஷயத்தை பாபா ஏத்துண்டு நம்மளுடைய வாழ்க்கைய என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் பாபா கொடுக்க முடியுமோ அந்த ஸ்ரத்தாசபூரியோடு இருப்போம் நிச்சயமாக பாபா நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் என்பது ஒரு உண்மையான விஷயம் இதெல்லாம் தான் தாசகுரு மகாராஜோட ஸ்லோகங்கள்லேருந்து நம்மளுக்கு புரியறது இதே மாதிரி அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்